வணக்க நண்பர்களே நான் உங்கள் பிரபு நம்மளுடைய கனவு இல்லத்தை கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்பதை விளக்கி சொல்வது தான் டெக்கவுன் பில்டர்ஸ் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா கட்டு வேலை அதாவது பிரிக் ஒர்க்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் இப்போ கட்டு வேலை பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமாக நம்ம முதல்ல கவனிக்க போகிறோம் அதாவது முதல் விதம் நம்ம கட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் விலைக்கு தேவையான கலவையை எந்த மாதிரியான விகு விகிதத்தில் கலக்கணும் அப்படிங்கிறதையும் கட்டு வேலை முடிஞ்சொன்னே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வால் வந்து எந்த மாதிரியான டைப்பில் நம்ம வந்து எழுப்ப போகிறோம் மேக்சிமம் நம்ம ஊரில் எல்லாருமே இரண்டு விதமான டைப்பில் தான் வால் எழுப்புவாங்க அதாவது ஒன்பது இஞ்சி வால் ரெண்டு செங்கக்கலை வச்சு எழுப்பக்கூடிய ஒரு கடினமான ஒரு திடமான வால் தான் ஒன்பது இன்ஜி வால் இன்னொன்று ஒரே ஒரு சிங்கக்கலை வச்சு எழுப்பக்கூடிய ஒரு பார்ட்டிஷன் வால் தான் நாலு இன்ச்சு வால்னு சொல்லக்கூடிய இரண்டு விதமான வால் இருக்குது ஓகேங்களா ஸோ முதல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதோடைய கலவை விகிதம் என்ன அதாவது சிமெண்ட் மணல் இதோடைய கலவை விகிதம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொன்ன அந்த ஒன்பது இன்ச்சு வால் இருக்கு இல்லையா இதோடைய கலவை விகிதம் ஒன் சிக்ஸு அதாவது ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு ஆறு பாண்டு மணல் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒன்பது இஞ்சி வாழ்வுடைய கலவு விகிதம் என்னென்னா ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு ஆறு பாண்டு மணல் அதாவது நீங்கள் எந்த பாண்டில் அளக்குறீங்களோ அதே பாண்டில் மணலையும் அளங்க ஓகேங்களா ஸோ இப்படி ஒரு மூட்டைக்கு எத்தனை பாண்டு வருது அதோட நீங்கள் இன்ட்டு சிக்ஸை கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஒரு மூட்டைக்கு இருபது இருபத்தஞ்சி அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதோடைய கலவை விகிதத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து குறைக்கவோ கூட்டவோ கூடாது ஓகேங்களா ஒன் ஈஸ்டு சிக்ஸ் அந்த ரேஷியோலேயே பயன்படுத்துங்க இந்த நாலு இஞ்சி வால் இல்லையா அதோடைய கலவை விகிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்டு ஃபோர் அதாவது இந்த நாலி இஞ்சி வால் வந்து ஒரு மெல்லிய வால் அதாவது ஒரு செங்கல் வச்சுமே நம்ம வச்சு கட்டுறோம் எட் ஒன்பது இஞ்சு வால் மாதிரி கிடையாது ஒன்பது இன்ஜி வால் வந்து நல்லா கடினமான வால் ரெண்டு செங்கக்கள் வச்சு கட்டுறோம் அதனால் அது ஒன் இஸ்டு சிக்ஸு இந்த நாலு இஞ்சி வால்னு சொல்லக்கூடிய ஒரு செங்கக்கல் வச்சு கட்டக்கூடிய அந்த வாளுக்கு நீங்கள் கலவை விகிதம் ஒன் ஈஸ்டு ஃபோர் அப்படிங்கிற விதத்தில் கலக்கிறீங்க அதாவது ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு நாலு பாண்டு மணல் அந்த அந்த விகிதத்தில் கலக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலஞ்சு வாளுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரேஷியோடைய விகிதத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இதுதான் அதோடைய காரணம் தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய கலவை விகிதம் என்னென்னு பார்த்துட்டோம் அடுத்து வந்து கட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதாவது தேவையான சிமெண்ட்டு தேவையான மண் தேவையான செங்கக்கல்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன சின்ன மெட்டீரியலில் கூட வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வேலைக்கு கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் தேவையான மெட்டீரியலையும் தேவையான எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம கண்டிப்பாக முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறணும் ஓகேங்களா இன்னொன்று இந்த செங்கக்கல் இல்லையா செங்கக்கலை வந்து வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலேயும் நல்லா வாட்டர் க்ரிங் பண்ணிடுங்க அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா இப்போ கட்டு வேலை ஆரம்பிக்க போகிறோம் ஒரு காலம் டு காலம் ஆரம்பிக்க போகிறோம் அந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு காலம் டு காலம் ஆரம்பிக்க போகிறோம் அந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஃப்ளோர் லெவல் இல்லையா நம்ம பேஸ்மெண்ட் போட்டிருப்போம் பேஸ்மெண்ட்டில் வந்து அந்த லெவல் இல்லையா அந்த லெவல்கிட்ட வந்து நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டர் கீரியன் பண்ணி சரி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காலம் டு காலம் போத் சைடு இன்னர் சைடில் வந்து ஹேக் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் ஓகேங்களா அப்படி ஓகே எல்லாம் ஓகேனா நீங்கள் கட்டு வலையை ஆரம்மிக்கலாம் கட்டுவலை ஆரம்பிக்கிறப்போனால டீப் லெவல் வந்து ரெண்டு சைடும் செக் பண்ணிக்கிறீங்க அது லெவலை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த வந்து மாட்டர் அப்ளை பண்ணலாம் அதாவது இந்த கலவை அப்ளை பண்ணலாம் இந்த கலவை அப்ளை பண்ணுற விகிதம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெல் எம்எம்லேருந்து மேக்சிமம் ஃபிஃப்டீன் எம்எ அந்த மாதிரியான ஒரு விகிதத்தில் நீங்கள் வந்து இந்த மாட்டரை அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இது ஏன் இந்த டூஎல் எம்எம் ஃபிஃப்டீன் எம்எம் ஏன் சொல்கிறேன்னா ரெண்டு செங்குக்களுக்கு இடையில் வைக்கிறது சும்மா ஒரு கிரிப்பினஸ்க்காக அதாவது ரெண்டு செங்குகளும் ஒட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த கலவையை பயன்படுத்தணும் இது அதிகமாக பயன்படுத்தினால கலவை வேஸ்டேஜ் தான் ஆகும் அதனால் நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறதை தவிர்க்கணும் ஓகேங்களா ஸோ டூஎல் எம்எம் டூ ஃபிஃப்டீன் எம்எம் பயன்படுத்தினாவே ரொம்ப போதுமானதாக இருக்கும் இந்த கட்டு வேலையை வந்து ஒரு மூணு விவாத மூணு மூணு டைப்பாக வந்து நம்ம கட்டலாம் அதாவது ஒரு ஒரு டைம் வந்து நம்ம சில் லெவல் வரைக்கும் அதாவது இந்த விண்டோ லெவல் வரைக்கும் கட்டு வலையை கட்டிட்டு அதுமேல் சில் காங்கிரட்டுன்னு போடணும் அதுதான் ரொம்ப வந்து சில இடத்துல இது பயன்படுத்திட்டு பண்ணுறதே கிடையாது இதனால தான் நாலடுவில் பார்த்திங்கன்னா அந்த விண்டோவுக்கு கார்னில் கிராக் வரக்க ஆரம்பிக்கும் இது ரொம்ப தவறான விஷயம் மேக்ஸிமம் ஒரு சில் லெவல் காங்கிரட்டுன்னு சில் லெவல் காங்கிரட்டுன்னு சொல்லி சும்மா ஒரு மூணு இன்ச்சி திக்னஸில் போட்டாவே போதும் நீங்கள் அதிகமாக கம்பி கட்டிலாம் போட்டதில்லை சும்மா ஒரு வேஸ்டேஜ் ரீபார் இருக்கு இல்லையா டென் எம்எம் ரீபார் டுவல் எம்எம் ரீபார் அந்த ரீபார் ஒரு நாலு மீட்டர் எடுத்து அந்த வாலில் வச்சு அது மேலே காங்கிரீட்டை நீங்கள் போட்டு நீ அதுக்கு மேலே ஒரு பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கு அதுக்கு மேலே நம்ம வந்து லிண்டல் அந்த லெவலில் பிரிக் ஒர்க்கை கொண்டு நிப்பாட்டி லிண்டல் காங்கிரீட்டை போட்டு அதுக்கடுத்து ரூஃப் மூணு டைப்பாக நம்ம வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்னா நீங்கள் இப்போ நல்லா சிங்கக்கடலை வந்து க்யூரிங் பண்ணணும் அதுக்கப்புறம் டியூப் லெவலில் வந்து காலம் டூ காலம் மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் காலம் டூ காலம் வந்து நல்லா ஹேக் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மூணு டைப்பாக நீங்கள் கட்டலாம் அந்த ஸ்டில் லெவலு அதுக்கடுத்து லெண்டல் லெவல் அதுக்கடுத்து ரூப் லெவல் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம முன்னால் கவனிக்க வேண்டிய விஷயம் கட்டு வேலை முடிஞ்ச பிறகு நம்ம என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யணும் அது கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டு அதாவது ரெண்டு கல்லுக்கு இடையில் நம்ம வந்து அந்த மோர்ச்சரை அந்த கலவை அப்ளை பண்ணியிருப்போம் அந்த மாட்டர் கல்வியை அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த மாட்டர் கவலை வந்து கரெக்டாக பேக் பேக்கிங் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம பேக் பண்ணி விடணும் பேக் பண்ணி விட்டுட்டு வெர்டிக்கலாக அரிசாண்டலாகவும் ஒரு கோடு மாதிரி நம்ம போட்டு விடுவோம் அந்த கோடு ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டைமில் வந்து நமக்கு ஒரு கிரிப்னஸ்காக அந்த கோடை வந்து நம்ம போடுறோம் சரிங்களா இது கண்டிப்பாக மறக்காமல் பண்ணணும் இன்னொன்று வந்து வாட்டர் க்யூரிங் பண்ணணும் ஒரு வால் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் செவன் டேஸ்லேருந்து மேக்ஸிமம் டென் டேஸ் வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூவாக வாட்டர் கியூரிங் பண்ணுனா தான் அதனுடைய வாளுடைய ஸ்ட்ரென்த்து நமக்கு நல்லா கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டும்போது கவனிச்சிட்டு இருக்கணும் தேவையான விஷயங்களையும் நம்ம வந்து அப்பப்போ சரி பார்க்கணும் மேலும் ஏதாச்சும் தகவல் கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு தான் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் நன்றி